எனது பெயர் டாக்டர் எம் பாஸ்கர். நான் இந்த மண்ணியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கேன். இந்த வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் இந்த படிக்கிற டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கும்பொழுதே எப்படி சம்பாதிக்கணும், அதே போல் படிக்கும்பொழுதே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கு என்னென்னமான ட்ரைனிங் கொடுக்கலாம், இதை பொருளாதார ரீதியில் அவங்க வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த மண்புழு உர குடிலிருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பித்து இவங்களுக்கு இங்கேயே வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து இதை உற்பத்தி பண்ணணும், என்னென்ன சிரமங்கள்லாம் வரும், அதை எப்படி நம்ம வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னு எல்லா ட்ரைனிங் கொடுக்குறோம். இங்கேருந்து முடிச்சு போகிறப்போ அவங்க தனியாகவே அந்த ஒரு யூனிட் ஆரம்பித்து அது பெரிய லெவலில் அவங்க பண்ணலாம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்ததோடு இல்லாமல் இது ஒரு பொருளாதார ரீதியை வந்து ஒரு நல்ல ஒரு யூனிட்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய யூனிட்டாக ஆரம்பித்து ஒரு வருடத்திற்கு 200 டன் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டியில் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய ஒரு யூனிட்டாக வந்து இது வந்து செயல்பட்டு கொண்டு உள்ளது. இப்போ வந்து இங்கே இந்த மண்புழு உரம் வந்து இங்கே உற்பத்தி பண்ணி நிறைய இடத்துக்கு இங்கேருந்து உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், சென்னை எல்லா இடத்துக்குமே வந்து இது வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிலோவானது 12 ரூபாய்க்கு இது சேல்ஸ் பண்ணுறோம். அதை 1 டன் வந்து 12,000. இந்த மண்புழு உரத்தில் அப்படி என்ன தான் மகிமை இருக்குது, நிறையா எல்லாருக்கும் தெரியும் இந்த மண்புழு உரத்தோடைய மகிமை தெரியும். அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மண்புழு உரங்கிறது ஃபஸ்ட்டு என்ன, மண்புழு உரங்கிறது என்னது, மண்புழுக்கள் நம்முடைய எளிதில் மக்கக்கூடிய அங்க பொருளை உண்டு அதிலிருந்து வெளிகின்ற கழிவு பொருளை தான், எச்ச பொருளை தான் வந்து நம்ம மண்புழு உரங்குறோம். இந்த மண்புழு உரத்தில் அப்படி என்ன மற்ற இயற்கை உரத்தை விட என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மண்புழு வந்து குடல் வழியாக போயிட்டு வர்றப்போ அதில் வந்து மியூசிலேஜ் அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து சுரக்குது. அந்த திரவத்தில் பார்த்தீங்கன்னாக்க பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள், ஹார்மோன்கள், விட்டமின்கள், என்சைம்கள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அதுலேயும் இல்லாமல் இந்த மண்புழு உரத்தில் பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த மண்புழு உரத்தில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து எல்லாமே நிறையா இருக்குது. பாஸ்போ பேக்டீரியா, சூடோமோனஸு அந்த மாதிரி எல்லாமே நிறையா இருக்கிறதால ஒரு மிக சிறந்த மகத்தான ஒரு உரமாக வந்து இது வந்து கருதப்படுகிறது. சரி, இந்த மண்புழு உரத்தை வந்து என்னென்ன வகையான மண்புழுக்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மண்புழு உரம் வந்து மொத்தமாக மண்புழுக்கள் வந்து 3000 வகைகள் இருக்குது. இந்த 3000 வகையில் இந்தியாவில் மட்டுமே 384 வகைகள் இருக்குது. அதில் நம்ம எந்த வகையான மண்புழுக்களை மண்புழு உரத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்புழுக்கள் வந்து நல்லா சிறப்பாக வளர வேண்டும், நிறையா உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கணும், அதுக்கப்புறம் அது வந்து கால சூழ்நிலைகளை தாங்கி வளரக்கூடிய ஒரு மண்புழுவாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான மண்புழுக்கள் வந்து இந்தியாவோட கண்டிஷனில் நல்லாயிருக்கு. நம்ம வந்து 3 வகையான மண்புழுக்கள்னு சொன்னோம். அது வந்து எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறது, அது என்ன வந்து எந்த கண்டிஷனில் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். முதல்ல வந்து யூட்டிலஸ் யூஜினியா, இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புழு கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும், இளஞ்சிவப்பு நிறம், அதாவது பழுப்பும் சிவப்பும் கலந்த ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும். இது வந்து இதை தான் வந்து ரொம்ப உகந்தது நம்ம கண்டிஷனுக்கு. இதுதான் வந்து நிறைய அளவு அதிக அளவு சாப்பிடும், அதிக அளவு கழிவுகளை வெளிப்படுத்தும், நிறையா உற்பத்தி திறன், ஒரு புழுவை விட்டோம்னா ஒரு 3 மாதத்தில் 9 புழுவாக மாறிடும் அந்த அளவுக்கு வந்து திறன் படைத்தது, நல்ல வெப்பநிலையை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஈசினியா ஃபோயிட்டிடா 2வது வகை, இது வந்து ரெட் வார்ம்னு சொல்கிறோம். இது சைஸில் உருவத்தில் வந்து சிறுசாக இருக்கும், உருவத்தில் வந்து நீங்கள் அந்த யூட்டிலஸை விட கம்பேர் பண்ணுறப்போ சிறியதாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், ரெட் அது வந்து ரெட்டும் ப்ரௌனும் கலந்து இது ரெட்டாக மட்டும் இருக்கும். ரொம்ப திறமையானது, எல்லா கண்டிஷன்லேயும் வளரும். அதாவது இப்போ வந்து குளிர் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி, நாளைக்கு வெயில் அதிகமாக இருக்கும், மாறி மாறி தண்ணி ஒரு நாள் பத்தாம இருக்கும், தண்ணி ஒரு நாள் அதிகமாக இருக்கும், எல்லா கண்டிஷன்லேயும் வளரும். அது பாட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி, அது எல்லா புழுவுமே ஒரு இடத்துல கண்டிஷன் சரியில்லாமல் காணாமல் போயிடுச்சுன்னா இது மட்டுமே இருக்கும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு ஈசினியா இந்த புழு. அடுத்ததாக பெரியானிக்ஸ் எஸ்கவேட்டஸ், அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்தது சிவப்பும் அந்த பழுப்பு நிறமும் கலந்துருக்கும், இது வந்து ப்ரௌன். இதுவும் ரொம்ப திறமையானது, நிறையா வந்து வெயில தாங்கி நல்லா வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடியது, இதுவும் வந்து நல்லா சாப்பிட்டு இருக்கும். இது வந்து 3வது வகையான புழு, இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஸோ இது மூணையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம், எந்த கண்டிஷனில் மூணுமே மிக்சடாக பயன்படுத்தலாம். இதுதான் பயன்படுத்தணும், அதுதான் பயன்படுத்தணும் இல்லை, மூணுமே பண்ணுறப்போ எந்த கண்டிஷனுக்கு என்ன சர்வே ஆகுதோ அது வந்து தானாக வந்துருக்கும் அளந்தீங்கமாக. சரி, இது எங்கே வாங்கலாம், நம்ம இது மண்புழு புதுசாக ஒரு குடியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா எங்கே போய் வாங்குறது, எல்லாம் எங்கே தேடுறது அப்படின்னு போக வேண்டாம். இது எங்கே வந்து நிறையா ஆல்ரெடி உற்பத்தி மையங்கள் இருக்கும்,
அங்கே போய் நம்ம ஒரு கிலோ வந்து 350 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் வந்து வாங்கிட்டு வரலாம். இது வந்து அங்கேருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னாக்க, பக்க அருகாமையில் இருந்தாக்க ஒரு பையில் போட்டு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம ஒரு தூரமாக இருக்குது, இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வரணும், இல்லை இங்கேருந்து கோயம்புத்தூர் கொண்டு போகணும் அப்படின்னாக்க ஒரு சாக்கு பையிலையோ ஒரு கூடையிலையோ போட்டு ஒரு கிலோவுக்கு 1.5 கிலோ அளவுக்கு அந்த உணவுப் பொருளை போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஒரு டன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ அப்படிங்கிற அளவில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த மண்புழுக்கள் வந்து தேவைப்படுது. சரி, அடுத்தது மண்புழு உற்பத்தி ஆன்றது எந்த மாதிரியான மூலப்பொருள்கள் தேவை அப்படின்னு பார்ப்போம். எளிதில் மக்கக்கூடிய அனைத்து அங்கக பொருள்களையும் பயன்படுத்தலாம். வேளாண்மை கழிவுகள், பண்ணை கழிவுகள், வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலை கழிவுகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். வேளாண்மை கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பயிர் கழிவுகள், களை செடிகள், இலை சருகுகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். பண்ணை கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு சாணம், தொழு உரம், சாண எரிவாயுடைய கழிவுகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். தொழிற்சாலை கழிவுகள் அப்படின்னு பார்த்தாக்க உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை கழிவு, காய்கறி தொழிற்சாலை கழிவுகள், எண்ணெய் தொழிற்சாலை கழிவுகள், அதுக்கப்புறம் ப்ரெஸ்மட் எனப்படும் கரும்பு ஆலை அழுக்கு, இந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம். இந்த காய்கறிகள் தொழிற்சாலை கழிவுகள்லாம் பயன்படுத்தும் போது அதை முதலில் கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்தினா நல்லதுங்க. சரி, இந்த கழிவுகள்லாம் அப்படியே பயன்படுத்தலாமா, எடுத்து மண்புழுக்கு அப்படியே போட்டால் என்னாகும் அப்படின்னாக்கா இந்த கழிவுகள் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மண்புழுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிருதுவான ஒரு உயிர். அதனால் வந்து இதை பகுதி அளவு நம்ம வந்து மக்க வைக்கணும். பகுதி அளவு எப்படி மக்க வைக்கிறது, பகுதி அளவு மக்க வைக்கணும்னாக்க இதை வந்து இந்த கழிவுகள்லாம் வந்து ஒரு தண்ணியை வந்து ஈரப்பதத்தை ஒரு 40-60% வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதோட அதை துரிதப்படுத்தணும் அப்படின்னாக்க சாணி கரைசல் அப்படிங்கிறத லேசாக நம்ம தெளித்தோம்னாக்க இந்த பகுதியளவு மக்க வைக்கிறத நம்ம வந்து துரிதப்படுத்த முடியும். இதை வந்து நான் ஒரு 15-20 நாள் அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி இந்த சாண கரைசலையும் பயன்படுத்தினோம்னா 15-20 நாளில் வந்து பகுதியளவு மக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம், கொட்டகை அமைக்கிறது. மண்புழு உர உற்பத்திக்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு இடவசதியை ஏற்படுத்துறதுக்கும் கீற்றினாலான ஒரு கொட்டகை அமைக்கணும். இந்த கொட்டகையோடைய அளவு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் அகலம் இருக்கலாம். நீளம் வந்து நமக்கு எவ்வளவு வந்து ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். கொட்டகை அமைத்த பிறகு கீழே வந்து தளம் அமைக்கணும். தளம் வந்து பெரிய காங்கிரீட்டு ஜல்லி அந்த மாதிரிலாம் ரொம்ப போகாமல் இடிந்த செங்கற்கள் என்னென்னா நமக்கு லோக்கலில் அவைலபிளோ அதை வச்சு மணல் சிமெண்ட் கொஞ்சம் வச்சு ஒரு சாதாரணமாக ரஃப்பான ஒரு தளம் அமைச்சா போதும். அதுக்கு அடுத்ததாக அந்த கொட்டகையை சுற்றிலும் நம்ம வந்து 3 அடி உயரத்திற்கு ஹேலோ பிளாக் அல்லது செங்கல் கொண்டு நம்ம சுவர் அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு நடந்து செல்வதற்கு எதுவாக 2 அடி உயரம் 2 அடி அகலம் 2 அடி உயரம் கொண்ட கட்டைகள் அமைக்கணும். அது எதற்காக அப்படின்னா நம்ம வந்து மண்புழு உர உற்பத்தியும் போது தண்ணி எல்லா இடத்துலையும் தெளிக்கவும் அதை கண்காணிக்கவும் பயன்படும். அடுத்ததாக நம்ம வந்து மண்புழு உரப்படுக்கை அமைக்க வேண்டும். உரப்படுக்கை எவ்வாறு அமைக்க வேண்டும், ஏற்கனவே பகுதியளவு மக்க வைக்கப்பட்ட அந்த அங்கக பொருளை எடுத்துகிட்டு வந்து அந்த கொட்டகை ஃபுல்லாக அந்த தளம் ஃபுல்லாக முழுவதும் நம்ம வந்து ஒரு 1.5 அடி உயரத்திற்கு சீராக சமமாக பரப்ப வேண்டும். பரப்பு இந்த மாதிரி இதுவரை செய்யும் பொழுது இப்பொழுது அந்த உரப்படுக்கையினுடைய வெப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த வெப்பத்தோடு நம்ம வந்து மண்புழு விட்டோம்னாக்கா மண்புழு எல்லாமே இறந்து போயிடும். ஸோ அந்த என்ன பண்ணணும், நம்ம அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக ஒரு 15 நாள் இல்லைனா 1 வாரம் அந்த ஈரப்பதத்தை தண்ணி தெளித்து கொஞ்சம் குறைக்கணும். ஒரு இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு வாரத்தில் வந்து அதனுடைய வெப்பம் தெளிந்து நம்ம வந்து மண்புழை வந்து விட ஆரம்பிச்சிடலாம். மண்புழு வந்து நம்ம எவ்வாறு விட வேண்டும் என்றால் ஒரு டன்னு கழிவுப் பொருளுக்கு வந்து 1 கிலோ தேவைப்படுதுன்னு முன்னாடியே சொன்னோம். அந்த மண்புழு வந்து மேலேயே விட்டோம்னாக்கா சில சமயம் அது கீழே போகிறதுக்கு சில இளைஞர்கள் இருக்கும். அதனால் வந்து ஒரு வாய்க்கால் போல் ஒரு 3 அங்கலை ஆழத்திற்கு பறித்து அதில் மண்புழுவெல்லாம் விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இதுபோல் மண்புழு நம்ம விட்டதுக்கப்புறம் நமக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஈரப்பதத்தை எந்த அளவுக்குனாக்க 40-60%. அந்த 40-60% அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மண்புழு அந்த அங்கக பொருளை எடுத்து அப்படி புழிஞ்சு பார்த்தோம்னாக்க ஒரு லேசாக வந்து தண்ணி வந்து வெளியில் வரணும். அதுதான் வந்து 40 அந்த மாதிரி இருந்தனாக்க 40-60% ஈரப்பதம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஈரப்பதம் வந்து சின்ன ஷெட்டாக இருந்தாக்கா நம்ம இப்படி தண்ணியை ஓசை வச்சு அடிக்கலாம், நம்ம முண்டு ஊற்றலாம். அதிகமாக இருந்ததுனாக்க இந்த நுண் திளைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வயல்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அதை செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் எல்லா மாய்ச்சரியம். அது இந்த மாதிரி இது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க நம்ம மண்புழுக்கள் என்ன பண்ணும்,
மேலே இருந்து கீழ் நோக்கி சாப்பிட ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சுனாக்க அது வந்து கிட்டத்தட்ட மேலே இருந்து கீழே ஒரு 90% அங்கக பொருளை சாப்பிட்டு இருக்கும். மீதி ஒரு 10% சாப்பிடாம இருக்கும் பொழுது அது சாப்பிடுறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினாக்க அது வந்து கருப்பு நிறத்துல டீ தூள் போல மாறி இருக்கும். சாப்பிட்ட பொருள்லாம் சாப்பிடாத பொருள் வந்து பச்சையாவே அந்த ஸ்மெல் அடிக்கும். ஸோ 90% நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த உரப்படுக்கையை ரெண்டு பக்கமும் குமிக்கணும். நீளமாக வந்து நம்ம செவரு வச்சுருக்கோம், நடுப்புற நடக்கிற பாதை இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 90% சாப்பிட்றது ரெண்டு பக்கமும் வந்து குமிச்சு வச்சிடுறோம். குமிச்சு வச்சுட்ட உடனே என்னாகும், அந்த 10% வந்து அது சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட ஆரம்பிக்கிறப்பே நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஓரத்துலேயும் புதிதாக உரப்படுக்கையை வந்து அமைக்கணும். புதிதாக பகுதிகளில் மக்க வைக்கப்பட்ட உணவுப் பொருளை மத்தியில் போட்டோம்னாக்க அந்த மீதி உள்ள 15 நாட்களில் மீதி அங்கே இருந்த அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அந்த புதுப்படுக்கையை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு வந்து நிறையா வந்து ஏன் மண்புழு உற்பத்தியை வந்து பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, அந்த மண்புழுவையும் மண்புழு உரத்தையும் பிரிக்கிறது தான் பெரிய வேலை. அதுக்கு வந்து நிறையா லேபர் காஸ்ட் ஆகும், சல்லடல் போட்டு செழிப்பாங்க, கையால் பொறுக்கி எடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுறப்போ அதனால தான் நிறைய பேர் வந்து அது பண்ணுறதே கிடையாது, கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து தயங்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த மாதிரி குவியல் முறையில் அந்த குமிச்சு வச்சுட்டு புதுசாக உரப்படுக்கை அமைக்கிறப்போ எல்லா புழுவும் வந்து ஒரு 15 நாளில் அங்கே உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புதுப்படுக்கைக்கு வந்துடும். ஒரு மாதம் கழித்து அதில் உள்ள முட்டைகள் குஞ்சு எல்லாமே இங்கே வந்துடும். ஒரு மாதத்தில் அந்த ஒரு மாதம் கழித்து நம்ம குமித்து வைத்திருந்த மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த நம்ம தனியாக பிரிக்கிற வேலை அந்த மாதிரி எதுக்குமே வந்து லேபரே ஆகாது. நம்ம அள்ளி போடுறோம், அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து உரப்பிடிக்க குமிக்கிறோம், அப்புறம் அள்ளுறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து லேபரே வந்து ஆகாது. மற்ற தொட்டி மெத்தடு அந்த மாதிரிலாம் போடுறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி பிரித்து புழு அந்த மாதிரி நிறையா செலவாகும். இந்த மாதிரி பண்ணுறப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லேபரும் ஆகாது, அதனுடைய உர உற்பத்தியோட செலவும் குறைவு, நமக்கும் வந்து மற்ற வேலையும் வந்து சுலபமாக பார்க்க முடியும். நம்ம வயலுக்கு தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அப்படியே எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம், வெளியில் வந்து இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னாக்கா அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, சிறு சிறு கல்கள் வந்து வருவதற்கு சான்ஸ் உண்டு. சிறு கல்லோ கட்டியோ இருக்கலாம், கொஞ்சம் சாப்பிடாத ஒரு கழிவுப் பொருளும் இருக்கலாம், இந்த அங்கக பொருள்லாம். இதோடு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறப்போ வாங்குறவங்க ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தரமான பொருளாக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து சல்லடைகள் வழியாக வச்சு சளிக்கிறோம். இந்த சளிக்கிறப்போ வந்து இந்த கல் வந்துடும், அதில் என்னென்ன வெளியில் வரும் அப்படின்னாக்கா கல், சாப்பிடாத ஒரு அங்கக பொருள், மற்ற இதெல்லாம் வெளில சேர்ந்து வரும். அது தனியாக வந்து நம்ம கொட்டி வச்சிடலாம். கொட்டி வச்சு நம்ம தண்ணி அதில் புழுவும் இருக்கும், இப்போ 1-2 புழுவெல்லாம் இருக்கும். நம்ம சாப்பிடாமல் நம்ம கொட்டி வச்சு தண்ணி அடித்தோம்னாக்க அந்த புழுக்கள் வந்து அந்த மீதி உள்ள அங்கக பொருளையும் சாப்பிட்டு ரொம்ப பவுடர் ஆக்கி வச்சிடும். அதை வந்து திரும்ப ஒரு முறை நம்ம சளித்தோம்னாக்க அந்த கல் மட்டும் தனியாக அதெல்லாம் அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம வந்து ஒரு ரீசைக்கிள் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே புதுசாக என்ன 3 டெக்னாலஜி பண்ணுறோம். ஒன்று வந்து வாட்டரிங், அந்த ஈரப்பதத்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொட்டு நீரை வந்து அந்த லேட்ரல்னு சொல்லக்கூடிய பைப் வழியாக வந்து மேலே கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேங்கில் வீட்டில் டேங்க் இருக்கும், மோட்டார் இருக்கும், அது கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்க அந்த மோட்டார் ஆன் பண்ணுறப்போ வால்வு திறந்துட்டாக்கா தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் அடிக்கும். பெரிய 3000 சதுரடிலாம் இருக்கா நம்ம வந்து ஒரு லேபர் வச்சு இப்படி வச்சு காமிக்கிறது ரொம்ப சிரமமான வேலை. ஒரு இடத்துல அதிகமாக காமிப்பாங்க, ஒரு இடத்துல குறைவாக காமிப்பாங்க, ஒரு இடத்துல காட்டவும் மாட்டாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம நுண் தெளிப்பானை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நம்ம எக்ஸ்ட்ரா லேபராக வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து மதிப்பூட்டப்பட்ட மண்புழு உரம் அப்படின்னா என்னன்னாக்க, நம்ம வந்து மண்புழு உர உற்பத்தியின் பொழுது என்ன பண்ணுறோம், ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறோம், அங்கக பொருள் நிறையா வந்து வச்சுருக்கோம். ரெண்டும் தான் வந்து நுண்ணுயிர்கள் உற்பத்திக்கு ரொம்ப தகுந்த ஒரு மூலதனம். ஸோ இது ரெண்டுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதால நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் நம்ம வயலுக்கு வந்து நிறையா வைக்கிறாங்க. சூடமோனஸு, ட்ரைகோடர்மா விரடி, அசோஸ்பெரிலோம், பாஸ்போ பேக்டீரியா, இதெல்லாம் வந்து நல்லா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் வந்து பாக்கெட்டில் வச்சு ஒரு கிலோ வந்து 150 ரூபா 200 ரூபான்னு விற்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் விற்கிறாங்க, ப்ரைவேட்டாக விற்கிறாங்க. ஸோ இதை வாங்கி வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 பாக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னாக்க அந்த 5 பாக்கெட் கொண்டு வந்து நம்ம வந்து மண்புழு உரம் உற்பத்தி செய்த ஒரு மாதத்தில் வந்து நம்ம வந்து தெளித்து விட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் இருக்கிறப்போ அது என்ன பண்ணும், அந்த மண்புழுக்கள் வந்து அந்த மண்புழு உரத்தில் உள்ள சத்துக்களையும் ஈரத்தையும் இந்த நுண்ணுயிர்கள் பயன்படுத்தி ஒரு பாக்கெட் போட்டோம்னா ஒரு 100-200 பாக்கெட் அளவுக்கு உற்பத்தி ஆகும். அப்போ நம்ம மண்புழு உரம் ஃபுல்லாகவே நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அவ்வளோ இருக்கும், எல்லாமே ஒரு நுண்ணுயிர் பாக்கெட் போல் ஆகிடும்.
அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகிறதால இதனுடைய மதிப்பு வந்து அதிகமாகுது, பல மடங்கு அதிகமாகுது. ஏன்னா நமக்கு தெரியும், மண் வளம் அப்படின்னாலே மண்ணுள்ள நுண்ணுயிர்கள் தான், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், அதுதான் எல்லா வேலையும் செய்யுது. நம்ம உரம் போட்டால் பயிருக்கு எடுத்து கொடுக்கறது நுண்ணுயிர்கள், காற்று உள்ள தழைச்சத்தை எடுத்து கொடுக்கறது நுண்ணுயிர்கள், நம்ம யூரியா போடுறோம் அது அமோனியாவாக மாற்றி நைட்ரேட்டாக மாற்றி பயிர் கொடுக்கறது நுண்ணுயிர்கள், எல்லாமே இந்த நுண்ணுயிர்கள் தான். அதை தான் நம்ம நேரடியாக பயிருக்கு போடுறப்போ அதனுடைய மண் வளத்தையும் அதிகமாகும், மகசூலையும் அதிகப்படுத்தும். அது ரெண்டாவது டெக்னாலஜி. மூணாவது வந்து குவியல் முறையில் லேபரே பயன்படுத்தாமல் எல்லாமே வந்து மண்புழுக்களும் தானாகவே பிரித்து எடுக்கிற முறை. அது வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 90 நாள் கழித்து குமிச்சு வைக்கிறோம், குமிச்சு வச்சு புதிதாக படுக்கையை போடுறோம், உரப்படுக்கையை ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்குள்ள எல்லா பழைய படுக்கையிலேருந்து புது படுக்கை எல்லாமே வந்துடுது. மூணுமே வந்து புதிய டெக்னாலஜி இங்கே பண்ணுறோம், மூணுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மண்புழு உர உற்பத்திக்கு நம்ம என்ன பண்ணோம், வேளாண்மை கழிவுகள், வேளாண்மை பண்ணை கழிவுகள் எல்லாமே பயன்படுத்தலாம்னு சொன்னோம். இந்த எல்லா கழிவுகளும் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப கடினமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இதை வந்து மண்புழுவால் வந்து நேரடியாக சாப்பிட முடியாது, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக உள்ளது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பகுதி அளவு மக்க வைக்க வேண்டும். பகுதி அளவு நீங்கள் அப்படியே மக்கணும்னா மக்காது. எப்போ எப்படி மக்கும், நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிக்கணும், 40-60% ஈரப்பதம் இருக்கும் மாதிரி நல்லா தண்ணி தெளிக்கணும். இந்த மரத்தினிழல் அந்த மாதிரி போட்டு தண்ணி தெளித்தோம்னாக்க அது மக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மக்கதை துரிதப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறோம் நம்மனாக்க, மாட்டு சாணம் பச்சை சாணியை வந்து கரைச்சி இந்த மாதிரி தெளித்து விட்டோம்னாக்க நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சிருக்கணும். இந்த 40% இருக்கும் மாதிரி தெளித்தோம்னாக்க இது மக்க தொடங்கிடும். வாரம் ஒரு தர அதே போல் நம்ம வந்து கிளறி விடணும். இதே போல் தண்ணியும் தெளிச்சிக்கிட்டு கிளறி விட்டோம்னாக்க ஒரு 15-20 நாளுக்குள்ளே பகுதி அளவு வந்து மக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வந்து உரப்படுக்கைக்கு பயன்படுத்தலாம். ஏற்கனவே நம்ம வந்து இப்போ பகுதியளவு மக்க வைக்கிற இந்த உர அங்கப்பொருள் எடுத்து உரப்படுக்கை அமைச்சிக்கிற அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மண்புழு விடலான்னு சொல்கிறோம். மண்புழு விடுறப்போ என்ன பண்ணுறோம், மண்புழு கீழே போக எளிதாக வாய்க்கால் போல் பறிக்கணும். இந்த ஒரு 3 அங்குலம் ஆழத்திற்கு வாய்க்காலை பறித்து இந்த மாதிரி மண்புழு வந்து இந்த வாய்க்காலை வந்து விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இவ்வாறு செய்வதால் அந்த மண்புழுக்கள் வந்து எளிதாக கீழ் நோக்கி சேர்ந்துடும், இல்லைனாக்கா அங்கங்கே மேலே போயிட்டு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செய்து விட்டோம்னா எளிதாக கீழ் நோக்கி செல்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து மண்புழு வந்து படுக்கையில் விட்டாச்சு, 3 வகையான மண்புழுக்கள் விட்டுருக்கோம். மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று காம்படிஷன் கிடையாது, போட்டி கிடையாது. அதுக்கு சூழ்நிலை வரும்பொழுது மூணுமே வந்து அது வேலையை பார்க்கும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கப்போ ஒன்று வந்து ஒரு கண்டிஷன், ஒரு புழுக்கு ஒரு கண்டிஷன் நல்லாயிருக்கும், நல்லா வேலை செய்யும். அதனால தான் மூணுமே வந்து நம்ம கலந்து விடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்ன பண்ணோம், இது மேலேருந்து இப்போ வந்து உணவு சாப்பிட ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஈரப்பதம், ஈரப்பதத்தை வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், 40%, 40-50%, 60%. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னாக்கா, இப்படி நம்ம கொஞ்சமாக லேசாக அந்த ஈரம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக போய் வரும் தண்ணி, அந்த அளவுக்கு இருக்கிறது தான் நம்ம வந்து கரெக்டான ஈரப்பதம். இதை வந்து நம்ம வந்து நம்ம சம்மராக இருக்குது, நம்ம கோடைக்காலமாக இருந்தாக்கா அடுத்தடுத்த நாள் டெய்லி வந்து தெளிக்கிறாப்புல இருக்கும், மழைக்காலமாக இருந்தாக்கா 3 நாளைக்கு ஒரு டைம் தெளிக்கிறாப்புல இருக்கும். நமக்கு நம்மளுடைய குறிக்கோள் வந்து அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். அது வந்து எந்த அளவுக்கு சீதோஷ்ண நிலையை பொறுத்து அது வந்து மாறும். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஓஸ் வச்சு நம்ம தெளிக்கலாம். அப்படின்னாக்கா மேலே இந்த ஸ்ப்ரிங்லர் பாருங்கள், இது வந்து நம்ம லேட்டரல் ஓயில் வச்சுருக்கோம், அதை வந்து அங்கே பைப் லைன் கொண்டு வந்து இதை ஸ்ப்ரிங்லரை செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாகவே தெளிக்கும். அந்த அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கும், எல்லா இடமும் வந்து எந்த இடமும் கவர் ஆகாமல் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நம்ம திறமையாக வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். இதுதான் நம்ம சளிச்ச ஃபைனல் ப்ராடக்ட். நம்ம இப்போ சளிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மண்புழு உரம் இந்த மாதிரி தான் வந்து டீ தூள் போல் வந்து இருக்கும். இந்த மண்புழு உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சளிச்சதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சம் மண்புழுக்களுடைய முட்டைகள் இருக்கும், மண்புழுக்களும் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அதையும் நம்ம எடுத்துடணும், ஏன்னா நம்ம வந்து அதில் உள்ள மண்புழுவை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், இது நம்ம ஒவ்வொன்றா பொறுக்கி எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி சாணி, ஸோ மண்புழுக்கு பிடித்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், பச்சை சாணம் தான். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உருட்டி இந்த மாதிரி ஒரு குழி போல் பறித்து ஆழமாக வச்சிடுறோம். வச்சுட்டு மூடிட்டு இது வச்ச இடம் தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு குச்சி சொருவி வச்சிடுறோம். இது வந்து ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னாக்க, ஒரு எடுத்து பார்த்தோம்னாக்க ஃபுல்லாக அந்தளவுக்கு மண்புழு எல்லாமே இதில் வந்து ஏறி இருக்கும். இதில் என்னென்ன மண்புழு இருக்கோ எல்லாம் வந்து இது ஃபுல்லாக ஏறி, இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். இப்போ வந்து இது 4 நாளாவது வச்சு வச்சோம்னா இது ஃபுல்லாகவே மண்புழு அளவுக்கு வந்துடும். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து புதிதாக உள்ள உரப்படுக்கைக்கு பயன்படுத்தலாம். இப்பொழுது வந்து இந்த மண்புழு உரம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா அவரும் டீ தூள் போல் வந்து ரொம்ப வாசனை, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், மண் வாசனைன்னு சொல்கிறோம்ல அந்த மண் வாசனையோடு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து விற்பனைக்கு தயார். இதை நம்ம வந்து நிறையா பேக்கிங்கில், 25 கிலோ பேக்கிங், 50 கிலோ பேக்கிங்,
இந்த மாதிரி வெவ்வேறு சைஸ் பேக்கிங்கை போட்டு நம்ம வந்து விற்பனைக்கு பயன்படுத்தலாம். இது வந்து மதிப்பூட்டப்பட்ட மண்புழு உரம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, மண்புழு உர உற்பத்தியின் பொழுது நம்ம வந்து இதில் என்னென்ன கலந்துருக்கோம், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், அதாவது பாஸ்போபேக்டீரியா, சூடோமோனஸு, ட்ரைகோடர்மா விரிடி, அசோஸ்பரிலம், இது எல்லாமே வந்து இயற்கையாக வந்து என்னென்ன நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களோ இதை எல்லாமே கலந்துருக்கோம். ஒரு டன்னுக்கு வந்து ஒரு கிலோ அளவில் முன்னாடி கலந்துருக்கோம். அது வந்து இப்போ வந்து 10 மடங்கு 20 மடங்கு வந்து அதிகமாகிருக்கும். ஸோ இதை தான், அதனால தான் இதை வந்து மதிப்பூட்டப்பட்ட மண்புழு உரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து மண்புழுக்கள் வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக பெருகியிருக்கும். இது மதிப்பூட்டப்பட்ட மண்புழு உரம்னு நம்ம வந்து பேக்கிங்கில் வந்து எழுதி நம்ம கண்டிப்பாக வந்து சேல்ஸ் பண்ணி அதிக லாபம் பெறலாம். இந்த குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் அந்த மாணவர்களுக்கு வந்து ஏன் வயல்யூல் ஏன், அதாவது ஒரு கலையை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் அதிலிருந்து சம்பாதிக்கவும் செய்ய வேண்டும் அப்படின்ற கோட்பாட்டில் இந்த கல்வி நிறுவனத்தின் முதல்வர் அவர்களும் துணைவேந்தர் அவர்களின் ஒப்புதலோடு இந்த இங்கே பயிலும் மாணவர்களுக்கு வந்து ஒரு சின்ன தொழில், இந்த தொழிலை வந்து எவ்வாறு செய்வது, இதில் எவ்வாறு சம்பாதிப்பது என்று தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து நேரடியாக சம்பாதிக்கிறது, அதாவது ஒரு டன்னுக்கு வந்து இங்கே உற்பத்தி செலவாக, அதாவது இதை வந்து யாரும் உங்கள் லேபரே கிடையாது, இங்கே லேபர் வச்சோ கூலி ஆட்கள் வச்சோ வேலை கிடையாது, எல்லாமே இவங்க தான் செய்கிறாங்க. சாணம் உள்ளார அள்ளி போடுறதுலேருந்து அதை குமிக்கிறது, அதுக்கப்புறம் அதை எடுத்து சளிச்சு பேக்கிங் பண்ணுறது, எல்லாமே இவங்க தான் ஸ்டூடெண்ட் தான் செய்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு டன்னுக்கு வந்து ஒரு 2500 ரூபா நம்ம கொடுக்குறோம். ஒரு இவங்க வந்து இந்த கோர்ஸோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஒரு 4 மாதம், அந்த 4 மாதத்தில் வந்து ஒரு 50 டன் உற்பத்தி ஆகுது அப்படின்னாக்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 லிருந்து 3000 வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு வந்து ஒரு சுழற்சி முறையில் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சுட்டு இங்கேருந்து வெளியில் போகிறப்போ இது போல் ஒரு பெரிய ஒரு உற்பத்தி நிலையத்தை ஆரம்பித்து இதை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வர்றதோட கண்டிப்பாக இவங்க வந்து உற்பத்தி நிறைய பேர் இங்கேருந்து முடிச்சு போனவங்க உற்பத்தி நிலையமும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் அங்கேருந்து போகிற விட்டு இதுபோல் ஒரு உற்பத்தி மையத்தை ஆரம்பித்து இப்போ அதிக அளவு பயன்பெறுவாங்க, உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும்னு நான் உறுதியளிக்கிறேன். இந்த உற்பத்தி நிலையத்தின் மூலம் இந்த இங்கே உள்ள மாணவர்கள் மட்டும் பயில்வதோடு இல்லாமல் இங்கே இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளும் சரி, திருச்சி மாவட்டத்து விவசாயி, பக்கத்து மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாதம் ஒரு முறை வந்து பயிற்சி கொடுக்குறோம். அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் 2வது வாரத்தில் ஒரு நாள் வந்து பயிற்சி வந்து ரேடியோ மூலமாக அனௌன்ஸ் பண்ணுறோம். வேளாண்மை துறை மூலமாக அதை விளம்பரப்படுத்துகிறோம். எந்தன்னைக்கு பண்ணேன்னு அன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து ஒரு நபருக்கு 100 ரூபா கொடுத்துட்டு நிறையா பயிற்சிகளின் போது பயன்பட்டு போயிட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மண்புழு உரத்தை இங்கே உள்ள விவசாயிகள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து உடுமலைப்பேட்டையில் உள்ள விவசாயிகள், அதுபோல் வந்து சென்னையில் உள்ள அர்பன் ஹார்டிகல்ச்சரு, பக்கத்தில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை பண்ணைகள், இதெல்லாம் வந்து நிறையா இப்போ வந்து ஒரு 50 டன் 60 டன் அளவுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ள சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது அவங்களும் பயன்படுறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து பயன்படுற அளவுக்கு நாங்கள் வந்து இந்த இதை செயல்படுத்துகிறோம். குமுளூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தின் வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் இந்த திட்டமானது, அதாவது ஏன் வயல்யூ லேன் என்ற திட்டமானது, குறைந்த செலவில் அதிக உற்பத்தி திறன் கொண்ட மதிப்பூட்டப்பட்ட மண்புழு உரம் நன்றாக சிறப்பாக செயல்படுகிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.